இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அருமையான சில போதனைகளை வழங்கினார். அந்த போதனைகள் மலை பிரசங்கம் என்றும் குறிப்பாக அந்த பாக்கிய வசனங்கள் என்றும் நாம் சொல்லுகிறது வழக்கம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாக்கிய வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பாக்கிய வசனங்கள் அது அர்த்தபுஷ்டியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனி வரும் நாட்களில் நிறைவேற இருக்கிறதை நாம் இன்றைக்கு தியானித்து நாம் செல்லும் பாதையின் முடிவு எத்தனை பாக்கியம் உள்ளது என்பதை இன்றைக்கு அறிந்து கிறிஸ்துவுக்குள் பலன் கொண்டு முன் செல்ல போகின்றோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தின் பாக்கிய வசனங்கள் வெளிப்படுத்தல் 1:3 முதலாவது வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது பாக்கியம் என்று சொல்லும் பொழுது யாருக்கு பாக்கியம்? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாக்கியம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வசனங்களும் மிக முக்கியமானவை. அந்த வசனங்கள் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்திற்காக, நாம் தேவன் வாழும் பரலோக ராஜ்யம் சென்றடைந்து தேவன் நமக்காய் வைத்த அந்த நிலையை அடைந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு எழுதி தரப்பட்டுள்ளது. இந்த பரிசுத்த வேதாகம வசனங்களை மிக கவனமாய் வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இவைகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட தேவனுடைய வசனங்கள். அல்லேலூயா. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் சுய தோற்றத்தினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகள். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை வாசிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நமது கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம் என்றால் அந்த வாசிக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு வருகிறது. காரணம், நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்ப வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களுடைய பிள்ளைகளையும் அவர் அதிகமாய் நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. எனவே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம்தான் பரிசுத்த வேத வசனங்களை வாசிக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு வசனத்தின் மேல் தாகமுள்ளவர்களாய் ஆசை உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்க நாம் பிரியப்படுகிறோம், வாசிக்க பிரியப்படுகிறோம். செய்தித்தாள்கள் மிக முக்கியமான சில காரியத்தை குறித்த செய்திகளை விருப்பமாய் எதிர்பார்ப்போடு காத்திருந்து எப்பொழுது அது வரும் வாசிக்கலாம் என்று இருப்போம். அதே போல கர்த்தருடைய வசனத்தின் மேல் இன்றைக்கு ஒரு தாகம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும். இன்னொன்று சொல்லி இருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வாசிக்கிறதும் பாக்கியம், கேட்கிறதும் பாக்கியம். கேட்கிறது, ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க உங்களுக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கக்கூடிய படிப்பறிவு இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அல்லது சரியாக கண் பார்வை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளிடத்தில் வேதாகமத்தை கொடுத்து இந்த பகுதியை நீ எனக்காக வாசி என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வாசிக்கிறார்கள், வாசிக்கிறதுனால் அவர்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். நீங்கள் அதை கவனமாய் கேட்கிறீர்கள், கேட்கிறதுனால் நீங்கள் பாக்கியம் பெறுகிறீர்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம். மாத்திரமல்ல, இன்றைக்கெல்லாம் சீடிகளிலே இந்த பைபிள் வசனங்களை யாரோ ஒருவர் வாசித்து அப்படியே முழு பைபிளும் சீடிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நாம் போட்டு நம்முடைய வீட்டிலே ஓட விட்டால் அது பாட்டுக்கு வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும், நம்முடைய செவிகளில் அது விழுந்து கொண்டே இருக்கும். கார்கள் வைத்திருக்கிறவர்கள் யாத்திரைகள் செல்லும் பொழுது அந்த சீடியை கார்ல போட்டு விட்டால் யாத்திரை நடுவே அந்த வசனங்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சீடிகள் இருக்கின்றன. இவை ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, எல்லா பாஷைகளிலும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவைகளை வாங்கி அந்த வசனங்களை அடிக்கடி கேட்கும் பொழுது கேட்கிறவர்கள்
பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அடுத்து சொல்லி இருக்கிறது அதை கை கொள்ள வேண்டும். ஆமேன். அது இன்னும் அடுத்த குறிப்பிலே வருகிறபடியினால் அதை நான் பிறகு விரிவாக சொல்லுகின்றேன். வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான். இந்த வேதம் என்று சொல்லுவது ஒரு கடிதம், நம்மை படைத்த தேவன் நமக்கு எழுதி தந்த கடிதம். அந்த கடிதத்தை முழுமையும் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கடிதம் நமக்கு வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த கடிதத்தை முழுமையும் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளை கருத்தாக வாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சில வேளைகளிலே நான் பார்த்திருக்கிறேன், சில வார்த்தைகள் நாம் சொல்லுவதை சரியாய் லிசன் பண்ண மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள். அதனால முக்கியமான ஒன்று ரெண்டு வார்த்தைகளை விட்டுருவாங்க, அத்தமே மாறி போகும். ஒன்றை செய்வதற்கு பதில் இன்னொன்று செய்வாங்க. எழுதி கொடுத்தா கூட சில வேளை நான் கவனித்திருக்கிறேன், நாம் எழுதி கொடுத்துருப்போம், அப்படி மேலோட்டமாக வாசிப்பாங்க, அதில் அந்த அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதில் நடுவில் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை தான் அது முக்கியமான ஒரு டைரக்ஷனை, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். அந்த வார்த்தையை மேலோட்டமாக வாசித்துருவாங்க, அதனால வேற ஒன்று செய்து வச்சுருவாங்க. பிறகு பார்த்தா நான் இதெல்லாம் சொன்னேன், பார்த்தா திரும்ப வாசித்து பார்த்தா அந்த எழுத்தை விட்டுருப்பார்கள். இப்படி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் பைபிள் வாசிக்கும் பொழுதும், அது தேவன் நமக்கு எழுதி தந்த கடிதம். அந்த கடிதத்தில் தேவன் நமக்கு என்ன எழுதி தந்திருக்கிறார் என்பதை தெளிவாய் கரெக்டாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் ஒரு கவனமில்லாத நிலையில் படித்து அறியக்கூடாது. கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனமாய் படிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே வேதம் ஒரு கடிதம், அதை முழுமையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மாத்திரமல்ல, வேதம் ஒரு பெரிய கடல் போன்றது. வேதம் ஒரு கடல். அந்த கடலிலே ஆழமாய் போய் முழுகுகிறவர்களுக்கு முத்துக்கள் எடுக்க முடியும். தூத்துக்குடி கடல் எல்லாம் ஆழமாய் முழுகி முத்தெடுத்து வருகிறார்கள். பாருங்கள், அந்த வேதம் என்கிற கடலிலே நாம் ஆழமாய் முழுகுகிறவர்களுக்கு தான் முத்துக்களான உபதேசங்களை, முத்துக்களான அழகான வாக்கு தத்தங்களை, எல்லாவற்றையும் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களையும் உபதேச சத்தியங்களையும் நாம் எடுத்து வர முடியும். அல்லேலூயா. எனவே வேதத்தை சாதாரணமாய் வாசிக்கிற நிலையில் மட்டும் நில்லாமல் இன்னும் சற்று ஆழமாக அந்த கடலில் இறங்கி ஆழமாய் செல்லும் பொழுது, முழுகி ஆழமாய் செல்லும் பொழுது அங்கே முத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம் வாழ்வை மலர வைக்கின்ற அழகிய வாக்கு தத்தங்கள் உண்டு. நம் வாழ்க்கை பாதையை சரியாய் மேன்மைக்கு நேராய் நடத்துகின்ற, வழிகாட்டுகின்ற உபதேச காரியங்கள் அங்கே உண்டு. இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் ஒரு கடல், அதை முழுகி ஆழமாய் செல்லுகிறவர்கள் முத்தெடுத்து வருவார்கள். மாத்திரமல்ல, இந்த வேதம் ஒரு கண்ணாடி. வேதம் ஒரு கண்ணாடி, அதன் முன் நிற்கிறவர்கள் தங்களைத்தான் தெளிவாய் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு நிலை கண்ணாடியின் முன்பாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்குகள் என்ன, தலைமுடி ஒழுங்கா இருக்கிறதா, சீராக இருக்கிறதா, அலங்கோலமா இருக்கிறதா, எல்லாம் நாம் அழகாக அறிந்து கொள்ளுகிறோம். நம்மால் பார்க்க முடியவில்லை. நாம் பார்க்கும் பொழுது சரீரத்தின் இந்த பாகங்கள்லாம் பார்க்கிறோம், ஆனா இந்த பாகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதற்கு ஒரு நிலை கண்ணாடி தேவையாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய முகத்தில் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவறுகள், குறைகள், இவைகளை அறிவதற்கு இந்த வேதமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது இந்த வேதம் நம்மோடு கூட பேசும், இந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசும். நம்முடைய குறைவு என்ன, நிறைவு என்ன என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லித்தரும். ஆகவே இந்த வேதத்தை, வேதம் ஒரு கடிதம் போன்றது, வேதம் ஒரு கடல் போன்றது, வேதம் ஒரு கண்ணாடி போன்றது. ஹல்லேலூயா. இதை நாம் பயன்படுத்தும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கட்டாயம் இதனுடைய நன்மை நமக்கு உண்டாகும். வாழ்க்கையிலே அந்த பாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை அனுதினமும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது சொன்னார். மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னார். நீதி, தேவன் வைத்திருக்கிற ஒரு அழகிய நீதி இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான்
வேதாகம சத்தியங்கள். பரிசுத்த வேதாகம வசனத்தினாலே தான் தேவனுடைய நீதி என்பது மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தேவ நீதியை பைபிள் வசனங்களில் அழகாக வாசிக்க வேண்டும், ஒரு பசி தாகத்தோடு வாசிக்க வேண்டும். நீதியின் மேல் ஒரு பசி இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஒருவன் பசி தாகம் வந்துவிட்டா அந்த மனுஷன் அந்த ஆகாரத்தை அடையாமல் அவனால் இருக்கவே முடியாது. அதே போலத்தான் வசனத்தின் மேல், நீதியின் மேல் தேவன் வைத்திருக்கிற நீதி என்ன? இந்த உலகத்தில் ஒருவர் ஒன்றை சொல்லுகிறார், இன்னொருவர் இன்னொன்றை சொல்லுகிறார். அந்த மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது, இந்த மார்க்கம் இன்னொன்றை சொல்லுகிறது. கிறிஸ்து மார்க்கத்துக்குள் கூட ஒருவர் ஒன்றை சொல்லுகிறார், இன்னொருவர் இன்னொன்றை சொல்லுகிறார். எதை செய்ய எதை செய்யக்கூடாது, எது தேவன் வைத்திருக்கிற நீதி எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று நினைக்கிறவர்கள், தேவனுடைய நீதி என்ன என்பதை அறியும்படி முதலாவது ஒரு பசி தாகம் உங்களுக்குள் உருவாகட்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதில் நான் திருப்தி அடைய முடியாது, இவர் சொல்லுகிறதிலும் திருப்தி அடைய முடியாது. என் தேவன் வைத்திருக்கிற நீதி என்ன, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நீதியின் மேல் ஒரு பசி தாகம் உண்டாகும் பொழுது இந்த வேத வசனங்களை நாம் அதிகமாய் வாசிப்போம், நாம் அதை தியானிப்போம், அதை கேட்போம். விதமான பிரசங்கங்கள், வேத பாடங்கள் எல்லாவற்றின் மூலம் அதை கேட்போம். இப்படி வாசிக்க கேட்க நம்மை தூண்டுகிறது அந்த நீதியின் மேல் பசி தாகம். அல்லேலூயா. அந்த தேவ நீதியை அறியும்படியான ஒரு பெரிய வாஞ்சை நமக்குள் வந்தால் நிச்சயமாக வேதத்தை அதிகமாய் வாசிப்போம், தியானிப்போம். அங்கே சொல்லப்பட்டது போல அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வசனத்தின்படி நமக்குள்ளே ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்த பாக்கியத்தை பாருங்கள், யார் ஒருவர் கர்த்தருக்குள் மரிக்கின்ற ஒரு நிலை அடைவார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் இருந்தால்தான் மரணம் வரும்பொழுது கர்த்தருக்குள் மரிக்க முடியும். அதாவது நாம் ஒரு காரியம் ஒரு இடத்திற்குள் பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த கட்டடத்துக்குள் நாம் வருகின்றோம், ஆலய கட்டடத்துக்குள் சகோதரிகள் எல்லாம் வழக்கமாக அந்த பாதை வழி வருவார்கள். இன்றைக்கு அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இந்த பாதை வழி போக வேண்டாம், இந்த பாதை வழி போகும் என்று தெரிந்து கொண்டு வருவார்கள். பார்த்தீங்களா, தெரிந்து கொண்டு எந்த பாதையில் நுழையணும் எப்போ நுழையணும் நமக்கு தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மரணம் என்று வந்து வரும் பொழுதே அந்த மரணம் திடீர்னு சந்தித்து விடுகின்றபடியினாலே நமக்கு எந்த பாதை வழி நுழைய என்று சொல்லி அங்கே வைத்து தீர்மானிக்க எந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கவா, கிறிஸ்துவுக்கு வெளியே மரிக்கவா, ஒன்றும் அங்கே தீர்மானிக்கவும் முடியாது. நம்முடைய கண்ட்ரோலில் அவைகள் கிடையவும் கிடையாது. ஆகவே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் ஆகிக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் ஆகிக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்குள்ளே வாழும் பொழுது அதன் முடிவு, அது எப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த மரணம் சந்தித்தாலும் பயமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நாம யாருக்குள்ளதான் மரிப்போம் சொல்லுங்கள், கர்த்தருக்குள். அல்லேலூயா. எனவே கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும் என்றால், அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் அன்றைக்கு அல்ல, இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இப்பொழுது. நல்ல புத்தி இருக்கும் பொழுது, நல்ல திடாத்திரமா இருக்கும் பொழுது, வசனங்களை கேட்கிற இந்த நல்ல நாட்களிலே நாம் தீர்மானித்து அதை செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள் வரணும். அதற்கு மனம் திரும்புங்கள் என்று நமக்கு வேதம் திட்டமாய் ஆலோசனை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38-41 மிக தெளிவாய் அந்த வழி நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், தன் மனம் போல் நடக்கிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து எனக்கு பாவ மன்னிப்பு ஏற்படுத்தி பரலோகத்தில் எனக்கு வாழ்வதற்கான வழியை திறந்து கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக அவரை பின்பற்றி வாழ்வேன் என்று சொல்லி ஒரு சரியான மனம் திரும்புதல் முதலாவது வேண்டும். அப்படி மனம் திரும்பின ஒவ்வொருவரும்
கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதுதான் தண்ணீரில் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. கட்டாயம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், கிறிஸ்துவோடு கரம் பிடிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகின்றோம், கிறிஸ்துவுக்குள் ஆகின்றோம். எனவே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது பரலோகம் நமக்கு ஒரு முத்திரை போட்டு விடுகிறது, இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள். அல்லேலூயா. இதுதான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை என்று எபேசியர் 4:30 நாம் படிக்கின்றோம். எனவே அந்த பரலோகத்தின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு முத்திரை அங்கீகாரம், பரலோக அங்கீகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே நமக்கு இந்த சரியானவர் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம், கர்த்தருக்குள் வாழுகிறோம் என்ற நிலை வந்து விடுகிறது. அதை தொடர்ந்து கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். வாசலுக்குள் வந்தால் மட்டும் போதாது, வந்த பிறகும் காத்து கொள்ள வேண்டும். அந்த ராஜாவின் குமாரனுடைய கல்யாண விருந்தின் அழைப்பை குறித்து நாம் மத்தேயுல படிக்கிறோமே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் உள்ளே வராமலே போய்விட்டார்கள், எல்லாம் அபாத்திரமா போயிட்டார்கள். அடுத்தது உள்ளே வந்தார்கள் ஒரு கூட்டம், வந்தவர்களுக்குள்ளே ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான், அவன் தகுதியற்றவன், அவனையும் தூக்கி என்ன செய்யுங்கள், வெளியே போடுங்கள் சொன்னார். எனவே வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், வந்த பிறகு உள்ளே இருந்து தகுதியை காத்து வாழ்வது அடுத்த முக்கியமான காரியம். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பவைகளை பெற்று நம் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் வந்துவிட்டோம். வந்துவிட்டவர்கள் இனி அந்த வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். அதற்காக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இவைகளை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அவைகளை விட்டு வேறுபட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுடன் இணைந்த, கிறிஸ்து விரும்புகிறது போல வாழ்கின்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் இந்த பரிசுத்தவான்களுடைய அந்யோன்ய ஐக்கியத்திலும் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அப்பம் பிட்குதல் என்கிற பரிசுத்த திருவருந்திலே நாம் பங்கு வகித்து உறுதியாய் அதிலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை திருவிருந்து எடுத்தால் போதும் என்ற நிலை அல்ல. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் அடையாளமான இந்த அப்பவும் ரசமும் வைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பயபக்தியோடு கூட அதில் பங்கு பெற வேண்டும். அதான் அப்பம் பிட்குதலில் உறுதியாய் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜபம் மிக முக்கியம், அது உபதேச சட்டம். தேவனோடு பேசாமல் தேவ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. உங்கள் தனி ஜபங்களில் உறுதி உள்ளவர்களாய், குடும்ப ஜபங்களில் உறுதி உள்ளவர்களாய், இந்த சபை கூடி ஜபிக்கிற ஜபங்களில் எந்தெந்த ஜபங்களுக்கு வர முடியுமோ அவைகளிலும் வந்து அதிலும் திட்டம் பண்ண வேண்டும். கடந்த நாளில் ஒரு முழுஇரவு ஜபம் இங்கே நடைபெற்றது, மிக ஆசீர்வாதமான ஜபமாக இருந்தது. 10 மணிக்கு தொடங்கி காலையில 4 மணி வரைக்கும் ஒரு தடையில்லாமல் அழகாய் அந்த ஜபம் வெற்றியாய் நடைபெற்றது. ஆனால் இங்கு இருக்கிற அநேகர் அன்றைக்கு அந்த ஜபத்திலே இல்லை. மிக துக்கமான ஒரு காரியம், ஜபிக்காமல் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? மாதத்தில் ஒரு இரவு தேவ சமூகத்தில் வந்து உட்கார முடியவில்லை என்றால் நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகின்றோம்? இன்றைக்கு சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. முழுஇரவு ஜபம், உபவாச ஜபங்கள், இவைகளில் எதில் வர முடியுமோ, மாதத்திற்கு ஒன்றாவது வர முடியாதா? அதற்கு ஒரு காரணம், எக்ஸ்கியூஸ் எப்படி நாம் சொல்ல முடியும்? கண்டிப்பாக அப்படி நாம் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டு காரணம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் உற்சாகமாக இந்த ஜபங்களில் பங்கு பெற வேண்டும். ஜபத்திலே, தனி ஜபம், குடும்ப ஜபம், சபை ஜபம் ஆகிய எல்லா ஜபங்களிலும் நல்ல ஒரு பங்கு, நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஈடுபாடு கொண்டு நீங்கள் வெற்றியாக வாருங்கள், வெற்றியாக வாருங்கள். ஜபிக்கிறவன் ஒரு பொழுதும் தோற்க மாட்டான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் மனுஷனுக்கு முன்பாக முகம் குனிய வேண்டிய அவசியம் வராது. அல்லேலூயா. நிச்சயம் ஒரு தலை குனிவில்லாமல் கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆனால் ஜபத்தில் நீங்கள் கோட்டை விட்டால் பிறகு நிறைய கஷ்டங்கள் வரும் என்பதை
நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். தேவனுடைய பாதத்தில் இருப்பதை பயபக்தியுடன் முக்கியப்படுத்துங்கள். கட்டாயம் செய்ய வேண்டும். இப்படித்தான் இந்த கர்த்தருக்குள்ளான வாழ்க்கையில் நிலை நிற்பது. அல்லேலூயா. வந்தது பாக்கியம். வந்தவர்கள் கடைசி வரை நிலை நிற்பதுதான் மிகப்பெரிய பாக்கியம். வந்துவிட்டு இழந்து போனால் எவ்வளவு சங்கடம். அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத நிலையை பாருங்கள். அவனை எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பான். அவனை வலிய போய் கூப்பிட்டார்கள். தெருவில் நின்றவர்கள் எல்லாம் அழைத்தார்கள். அவனும் அழைப்பை கேட்டு உள்ளே வந்தான். ஆனால் அவன் பாருங்கள், வாசல் வழியாய் ஒழுங்காய் பிரவேசியாமல் கல்யாண வஸ்திரத்தை பெற்று தரித்து கொள்ளாமல் இருந்து விட்டான். தூரே தூக்கி போடப்பட்டான். புறம்பான இருளுக்கு தள்ளப்பட்டான். ரொம்ப சங்கடம். ஆகவே உள்ளே வந்து விட்டு இழந்து போகவே கூடாது. அமேன். அன்பானவர்களே, சர்ச்சைக்கு வருகிறதுல எத்தனை பேர் இன்னும் ஞான ஸ்நானம் பெறவில்லை, அபிஷேகம் பெறவில்லை. இவைகளை குறித்து தான் ஒரு வைராக்கிய வாஞ்சை உங்களுக்கு உண்டாக வேண்டும். முதலாவது இதை பெற்றுக் கொள்ளாமல் எப்படி? ஆண்டவரே எனக்கு தாரும், இந்த ஆராதனையில் தருவீரா, இந்த ஜபத்தில் தருவீரா, இந்த குடும்ப ஜபத்தில் தருவீரா என்று ஒரு ஒரு வேகம் உங்களுக்குள் வரும் பொழுது அவரும் அதைத்தான் விரும்புகிறார். உடனே ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள் வாருங்கள். வசனம் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாள் வேதம் வாசிக்கும் பொழுதும் ஒரு படி கிறிஸ்துவோடு நாம ஒட்ட வேண்டும். அமேன். பரிசுத்தமாகுதல் உண்டாகணும். வேதம் என்ன சொல்லுது? அப்ப நான் எதை விட்டு விலகணும்? ஓ, என் மனசு அது மேல பற்றுதலா இருக்கு. ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருமப்பா. தீர்மானம் எடுக்கணும், திருந்தணும். அந்த ஐக்கியம் வேண்டாம், இந்த ஆளுடைய தொடர்பு வேண்டாம், அந்த பேச்சு எனக்கு வேண்டாம், இந்த புக் வாசிக்கிறது வேண்டாம், அந்த காட்சி பார்க்கறது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் சொல்லி எது என்னை பரிசுத்தத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்குகிறதோ, தீமைக்கு நேராய் நடத்துகிறதோ, அவைகளை வசனத்தினால் உணர்த்தப்படும் பொழுது, ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றை விட்டு திருந்தும் பொழுது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அல்லேலூயா. அதான் பரிசுத்தமாகிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுபோல இந்த உபதேசம் கேட்கிறது, அந்நியோன்யம், அப்பும் பிட்குதல், இதெல்லாம் தவற விடவே செய்யாதிருங்கள். நான் திரும்ப திரும்ப மிக வலியுறுத்தி சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பந்தியை விட்டு எழும்பி செல்வது மகாபெரிய தவறு. கர்த்தருக்கு புறமுதுகு காட்டி செல்வது செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. கண்டிப்பாக அதிலே திருந்த வேண்டும். இப்படி நாம் உள்ளே ஒரு நல்ல நிலையிலே நிற்கும் பொழுது கட்டாயம் நமக்கு மரணம் என்றைக்கு சந்தித்தாலும் பயப்பட தேவையில்லை. நாம் கர்த்தருக்குள் மரிப்போம். ஹல்லேலூயா. மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலேதான் மரணம் கிடையாது. பூலோகத்திலே எல்லாருக்கும் என்ன உண்டு? சரீர மரணம் உண்டு. எந்த பரிசுத்தவான்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. மரணம் எப்படி வரும் என்றும் சொல்ல முடியாது. எல்லா விதத்திலும் மரணம் வரத்தான் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், எலிசா தீர்க்கதரிசி, மகா வல்லமையுள்ள அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசி. படுக்கையில் இருந்து வியாதியிலே அவர் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்த பிறகு கூட அவருடைய எலும்புக்குள்ளே மகா வல்லமை இருந்தது. ஒரு வருடம் கழித்து அந்த எலும்போடு ஒரு சடலம் தொடர்போல் வந்த பொழுது அந்த சடலம் உயிர் பெற்று எழும்பினது. அவ்வளவு வல்லமை தன் சரீரத்துக்குள் இருந்த பிறகும் அந்த மனுஷன் வியாதியினாலே மரித்தார் என்றால், எல்லா வியாதியும் சுகமாக்க வல்லமை உள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தம் என்று ஒன்று அதற்கு மேலே இருக்கிறது. அல்லேலூயா. எலிசா ஒரு மரணப்படுக்கையில், ஒரு வியாதி படுக்கையில் இருந்து மரிக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருந்தார். ஆகவே அந்த நிலையில் இருந்தார். எனவே தேவ பிள்ளைகள் வியாதியா இருக்கிறார்களே என்று சொன்ன உடனே அவர்கள் ஏதோ வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்று நினைக்க கூடாது. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ மரணம் எப்படியும் வரும், எப்படியும் வந்து விட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்கின்றோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்கள். அப்ப கர்த்தருக்குள் மரணம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த பிரயாசமும் கிடையாது. எந்த மன பிரயாசமோ சரீர பிரயாசமோ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. பூரண ஆறுதல், பூரண இளைப்பாறுதல், கம்ப்ளீட் ரெஸ்ட். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியம், அதுக்கு மேல ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு பூரண இளைப்பாறுதல். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது சொன்னார். மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா.
ஆறுதல் அடைவார்கள் என்று அவர் சொன்ன பொழுது இந்த உலகத்தில் பரிசுத்தாவியின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற ஆறுதலையும் அது காண்பிக்கின்றது. நாம் பலவேளை கிறிஸ்துவுக்காக பல துன்பங்கள் அனுபவிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகின்றார். ஆனால் அது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அடைய போகின்ற பரிபூர்ணமான ஒரு இளைப்பாறுதலையும் அங்கே நமக்கு நினைப்பூட்டி நிற்கின்றது. அல்லேலூயா. எனவே நல்ல காரியங்களுக்காக துயரப்படுகிறவர்கள், நல்ல வழியில் நடக்கிறதுனால் கஷ்டங்கள் அனுபவிக்கிறவர்கள் அனைவரும் ஆறுதல் அடைவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் விட்டொழிந்து நாம் கர்த்தருக்குள் இளைப்பாறுகின்ற ஒரு மாபெரும் அனுபவம். மற்றவர்கள் அவருடைய ஆத்மா அங்கலாய்ப்புக்குள்ளே போகும். அந்த அங்கலாய்ப்பு மகா பயங்கரமான தீமைகளுக்கு நேராய், நித்திய ஆக்கினைக்கு நேராய் கடைசியாக அவர்களை கொண்டு சேர்க்கும். அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடையாது, ஒரு ஆறுதலும் கிடையாது, ஒரு இளைப்பாறுதலும் அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். பிரகாசமுள்ள தூதர்கள் என்னை சுமந்து செல்வார்கள் என் இயேசு அண்டையில். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் உறுதியா இருக்கிறது? அல்லேலூயா. அரைகுறை தானா? உறுதியா இருக்கிறவர்கள் நல்லா கை வைத்து சொல்லுங்க. ஆமென். மரண பயமே இல்லை. கர்த்தருக்குள் வாழ்வோருக்கு மரண பயம் இல்லை. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது வெளிப்படுத்தல் 16:15 வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன். இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. மரணம் வரும் வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை, திருடனை போல வருகிறேன் சொல்லாமல் வருவேன் என்று சொன்னார். அந்த வருகை மட்டும் உயிரோடு இருந்து நேரடியாய் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதென்றார், அல்லது கர்த்தருக்குள் மரித்து இளைப்பாறுதலுக்குள் போய் கர்த்தருடைய வருகையில் உயிர்த்தெழுந்து வருவதென்றாலும், ஏதானாலும் சரி, அது கர்த்தர் தீர்மானித்தபடி. ஆனால் அது மட்டும் எப்படி இருக்க வேண்டும்? தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணம் அடைந்து விடக்கூடாது. மாமிச கிரியைகள் வெளிப்பட்டு விடக்கூடாது வாழ்க்கையிலே. மாமிச சிந்தை, மாமிச பேச்சு, மாமிச கிரியைகள் இவைகள் வெளிப்பட்டு விடக்கூடாது. நான் உனக்கு தந்த அழகான ரட்சிப்பின் வஸ்திரம், அதை நன்றாக காத்துக்கொள். அல்லேலூயா. தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மரணம் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை எது நம்மை சந்தித்தாலோ, அந்த நேரம் வரைக்கும் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அழகான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். காத்து கொண்டால் பாக்கியவான்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வஸ்திரம் என்பது வாழ்க்கையை எப்பொழுதும் குறிக்கிறது. வஸ்திரம் என்றால் அது வாழ்க்கையை குறிக்கிறது. யாக்கோபு இந்த குமாரனுடைய வஸ்திரத்தை வாசனை மோந்து விட்டு சொன்னார், இந்த வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறன்னு சொல்லி. அவனுடைய வாழ்க்கையே வயல்வெளியில் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த வஸ்திரம் பிரதிபலிக்கின்றது. அதுபோலதான் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு வஸ்திரம் என்று சொல்வது மனிதனுடைய வாழ்க்கையை காண்பிக்கின்றது. ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லும் போது அது ரட்சிப்பின் வாழ்க்கையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த பெரிய ரட்சிப்பை பெற்றோம். எங்கிருந்து ரட்சிப்பை பெற்றோம்? பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றோம். பாதாளத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றோம். பிசாசின் அதிகாரத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றோம். இந்த மூன்று பயங்கரமான காரியங்கள் ஆதிக்கத்திலிருந்து மகாபெரிய மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு நாம் பெற்றிருக்கிறோம். பாவத்திலிருந்தும், பிசாசின் அதிகாரத்திலிருந்தும், பாதாளத்திலிருந்தும் பெரிய ரட்சிப்பை பெற்று இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட மக்களாக நிற்கின்றோம். நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு. பிரைஸ் தி லார்ட். இதற்கு இந்த வஸ்திரத்தை கடைசி வரை என்ன செய்ய வேண்டுமா? காத்து கொள்ளுங்கள். வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். கடைசி நேரத்திலையும் வஸ்திரத்தை இழந்தா ஒன்றுமே இல்லை. நான் கொஞ்சம் முன்னாலதான் சொன்னேன், ஒருவன் உள்ளே வந்தான், எல்லாரோடு பந்தி இருந்தான், எல்லாரும் போல இருந்தான், ஆனால் வஸ்திரத்தை அவன் இழந்து விட்டான். கல்யாண வஸ்திரம் அவனுக்கு இல்லை. ஆகவே அவன் தூக்கி புறம்பான இருளிலே போடப்பட்டான். எவ்வளவு சங்கடம் பாருங்கள்.
வராமல் இருந்தது ஒரு பக்கம் வந்தும் வெளியே தள்ளப்படுவது என்பது மகா துக்கமான காரியம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பெற்ற ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெறுவது ஒரு அனுபவம், அதை நிறைவேற்ற பெற்றுக் கொள்வதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை சுத்தமானதாக இருக்கிறதா, அல்லது அங்கெங்கும் கிழிந்து கந்தல் போல் கந்தல் வஸ்திரம் போல் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மாறி கிடக்கிறதா, அங்க அங்கே பிசாசு காயப்படுத்தி விட்டானா, கிழித்து போட்டானா, அல்லது அழுக்கு பிடித்த ஒரு வஸ்திரமாய் பாவம் இச்சை அசுத்தம் போன்ற காரியங்கள் பழிவாங்கும் தன்மைகள் சண்டைகள் பிரிவினைகள் கெட்ட காரியங்கள் என்று அழுக்கப்பட்டிருக்கிறதா, கவனியுங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது மத்தேயு 5:3 சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியிலே ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று காரியங்களை உடையவனாக இருக்கின்றான். இந்த ஆவியிலே அவன் தன் ஜீவியத்தை காத்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டியது ஆவி எளிமை உள்ளதா இருக்கணும். நம்முடைய ஆவி எளிமை உள்ள ஹம்பிள் ஸ்பிரிட், எளிமை உள்ள ஆவி. நமக்கு எவ்வளவு வேத சத்தியம் தெரிந்தாலும் ஆவி எளிமையா இருக்கணும். எவ்வளவு உபதேச சத்தியங்களை கரெக்டா கடைபிடித்து நல்ல வெற்றியா நின்றாலும் ஆவி எப்படி இருக்கணும், நல்ல எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும். ஆவி ஒரு கர்வம் கொண்டிடக்கூடாது. பலருக்கு வருகிற தோல்வி அதுதான். எங்கேயோ வாழ்க்கையில ஒரு வெற்றி ஆவிக்குரிய காரியத்துல கிடைச்ச உடனே இந்த ஆவி வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கடினமானதாய் கர்வம் பிடித்ததாய் மாறுகிறது. அது அடுத்த கட்ட வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு வெற்றி அடைந்து அடுத்தது கீழே போய்விடுகிறார்கள். அவர்கள் படிப்படியாய் மேலே ஏற முடியவில்லை. காரணம், அவர்களுடைய வஸ்திரத்தை அவர்கள் காத்துக் கொள்ளவில்லை. ஆவியில் எளிமை, கட்டாயம் தேவனதை எதிர்பார்க்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. அதுவே அன்பானவர்களே, நாம் ஆவியிலே நம்முடைய தன்மை உள்ளான அந்த தன்மையிலே ஒரு எளிமை எப்பொழுதும் இருக்கணும். நாம ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிடவே கூடாது. ஏதோ எனக்கு தான் தெரியும் நினைச்சிடக்கூடாது. மற்றவங்க எல்லாம் விட நான் பரவாயில்ல ஒரு ஸ்டெப் முன்னால நிக்கிறேன்னு நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, மனசுல அதை நினைச்சு கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். நான் ஒன்றுமில்லை அப்பா, ஒரு தூசி அப்பா, நீர் தான் என்னை வாழ வைக்கிறீர், பேச வைக்கிறீர், வெற்றி தருகிறீர், எல்லாம் நீர் என்று ஒரு எளிமை, ஆவியில் எளிமை. இரண்டாவது இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 5:8 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப ஆத்மாவிலே இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும். அதற்கு முந்தின வசனம் மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆகவே இது ரெண்டும் நம்முடைய ஆத்மா சார்ந்த காரியமாக இருக்கின்றது. ஆத்மீக வாழ்விலும் நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சி, இவைகள் கூட நல்ல சுத்தமானதாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல தூய்மையை கர்த்தர் விரும்புகிறார். சிந்தனையில் கெட்ட காரியங்கள் வரக்கூடாது, தீய காரியங்கள் வரக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் சொல்லும் பொழுது ஆவியிலே ஒரு எளிமையை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்வோம், இருதயத்திலே சுத்தமாக இருப்போம், சிந்தனையிலும் எல்லா உணர்ச்சி போன்ற எல்லா காரியங்களும் சுத்தமாக இருப்போம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், இரக்கம் செய்வோம். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 5:9 சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப சரீரப்பிரகாரமான இந்த வாழ்க்கையிலே அது எப்படி வெளிப்படுகிறது, யாவரோடும் சமாதானம், தேவனோடும் சமாதானம், மனுஷரோடும் சமாதானம். அல்லேலூயா. ஆவியில் எளிமை, இருதயத்தில் சுத்தம், உல் மனுஷரோடு என்னது சமாதானம். அதுதானே ஒரு வெளியிலே நல்ல வாழ்க்கை. சரீரப்பிரகாரமான வெளி வாழ்க்கையிலே
நான் யாரோடும் சண்டையோ சச்சரவோ பகையோ வருத்தமோ ஒருத்தர பார்த்தா முகம் திரும்பி போகிற காரியமோ எனக்கு கிடையாது. திறந்த உள்ளம், களங்கம் இல்லாத இருதயம், புறாவை போல கபடற்ற ஒரு நிலை. ஆகவே அந்த நிலையில் இருதயத்தில் சுத்தத்தோடு இருக்கும் பொழுது யாவரோடும் சமாதானம். யாரை பற்றியும் நமக்கு வருத்தமும் கிடையாது, வைராக்கியமும் கிடையாது, ரெண்டும் வேண்டாம். வைராக்கியமும் வைத்து கொண்டிருக்க வேண்டாம், அவங்க எப்படி செய்துட்டாங்களே செய்துட்டாங்களேன்னு வருத்தமும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆகவே இந்த வருத்தமும் வைராக்கியமும் எதுவும் இல்லாமல் நாம் மனுஷரோடு சமாதானமா இருப்போம். எல்லாரையும் நேசிப்போம். ஒருத்தர் நம்ம மனசுல ஒரு ஆள் வரும் பொழுது ஒரு விதமான எண்ணம், ஒரு ஒரு மன இடுக்கம் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்தோன்னா உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை, ஆண்டவர் இந்த நபருடைய நினைவு வந்தோடனே எனக்கு ஏன் மனசு இடுக்கம் அடைகிறது, அங்கே குழப்பம் இருக்கிறது, சமாதானம் இல்லையே, அன்பு இல்லையே, என்னை மன்னியும், இந்த நபரையும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அங்கே சரிப்படுத்தும் சரிப்படுத்தும். நம்முடைய மனசுல எந்த ஆளுடைய நினைவு வந்தாலும் நாம் ஒரு மன இடுக்கத்துக்கு ஆளாக கூடாது, மன உளைச்சலுக்கு, ஒரு ஆத்திரத்துக்கு, ஒரு கோபத்துக்கு அல்லது ஒரு கவலைக்கு ஆளாக கூடாது. ஒரு ஆளை நேரம் பார்க்கும் போதும் அப்படித்தான், மனசுல நினைக்கும் போதுன்னா கண்டிப்பா அதுல சரியாயிட்டோம்னா நேரம் பார்க்கும் போது பிரச்சனையே இல்லை. நேரம் பார்க்கும் பொழுதும் ஃப்ரீயா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. இப்படி வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானம், அது மாதிரி தேவனோடு சமாதானம். எப்பொழுதும் அவருக்கும் நமக்கும் இடையில எந்த இடைவெளியும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, தடை சுவரும் வரக்கூடாது. உங்கள் அக்கிரம நினைவுகளே உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாக்குறது, தடை பிரிவினை உண்டாக்குறதுன்னு சொன்னாரு. எனவே நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல நிலையில் கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கும் பொழுது மிகப்பெரிய பாக்கியம், நான் என் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க எத்தனை பேர் உங்க வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறீங்க? நல்ல உலக பிரகாரமா இந்த வஸ்திரத்தை நல்லா சுத்தமா அழகா நீட்டா ஃபோல்டு பண்ணி மடித்து அயன் பண்ணி அழகா போட்டு வர்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கசங்கி போய் கிடக்கிறதா, அழுக்கு பிடித்து கிடக்கிறதா, ஓட்டை விழுந்து கிடக்கிறதா, கிழிந்து தொங்குகிறதா, எப்படி இருக்கிறது என்பதை, அந்த வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை குறித்து ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம் என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கப்படுவதாக, வஸ்திரத்தை காத்துக்கொள் என்ற அதே வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றையும் கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி என்ன செய், காத்துக்கொள், காக்கப்படுவதாக. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் இந்த மரணம் நம்மை சந்தித்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்தாலும் சரி, இந்த ரெண்டுலே நாம் ரெண்டுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரமாகிய இந்த வாழ்க்கையை நல்ல வண்ணம் காத்துக்கொள்ளணும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை, இருதயத்தில் சுத்தம், வாழ்க்கையில் யாவரோடும் சமாதானம். அல்லேலூயா. 4வதாக வெளிப்படுத்தல் 19:9 வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், நாம் கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைகின்றதை குறித்து சொன்னேன், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த ரெண்டில் ஒன்றில் நாம் பாக்கியம் பெறும் பொழுது அடுத்து நாம் அடைகின்ற பாக்கியம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நாம் ஆகிறோம். அல்லேலூயா. நம்மை ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய கல்யாணத்திற்கு அழைத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நாம் வேத வசனங்களை படிக்கும் பொழுது ஒரு மனவாட்டி என்கிற ஸ்தானத்துக்குரியவர்கள் என்பதையும் நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. இங்கே பாருங்கள், கல்யாண விருந்து என்று சொல்வது ஒரு உறவு இல்லை என்றால் கல்யாணத்துக்கு ஒரு அழைப்பு இல்லை. யாரை கல்யாணத்துக்கு அழைப்பார்கள்? உறவுக்காரர்கள், நண்பர்கள், உங்களை தானே அழைப்பார்கள். உறவு இல்லை என்றால் அழைப்பு இல்லை. நான் சொன்ன வசனத்தை திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா.
அப்ப அந்த தேவனுடைய புத்திரர் என்கிற உறவு இந்த தேவனுடைய புத்திரர் என்கிற பாக்கியத்தை பெறணும். இந்த உலகத்திலே நல்ல சரீரப்பிரகாரமான நடைமுறை வாழ்க்கையிலே நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை வேதம் சொல்லுகிறபடி வெற்றி வாழ்க்கை. இந்த வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், பிதாவுடைய புத்திரர்கள். இயேசுவுக்கு மனவாட்டி கூட்டம். அல்லேலூயா. உறவு சரிதானே? உறவுல எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்பாவுக்கு பிள்ளைகள் தானே ரெண்டு கூட்டத்தாரும், மணவாளனும் மணவாட்டியும் எல்லாரும் யாரு தான்? அப்பாவுக்கு பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையிலே நாம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே பங்கு பெறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. நாம் வேதத்தை ஒழுங்காய் வாசித்து தியானித்து அதன் வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தருக்குள் வாழ்வோம் என்றால், வஸ்திரங்களை வாழ்க்கையை காத்து கொள்வோம் என்றால், கண்டிப்பாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் 7 ஆண்டுகள் இவ்வுலகில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரவம் மகா உபத்திரவம் நடக்கும் பொழுது நாம் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திலே மகிழ்ச்சியோடு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது பெரிய பாக்கியம். அடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை வெளிப்படுத்தல் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலாவது இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இரண்டாவது இவர்கள் 1000 வருடம் கிறிஸ்துவுடன் ஆசாரியராயிருந்து அரசாளுவார்கள். அல்லேலூயா. இப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். அவர் கிடைக்கிற பாக்கியம் இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிற நித்திய ஆக்கினை இவன் மேல் வராது, இவனுக்கு வராது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவனுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல் கிடையாது. அல்லேலூயா. அது இவனுக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. இது ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவது, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்கள் கிறிஸ்துவுடன் கூட இதே பூமியிலே அவர்கள் 1000 வருடம் அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்பது மிகவும் கட்டாயமான காரியம். இதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். 2 கட்டமான உயிர்த்தெழுதல். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அதற்கு முதற் பலன் உயிர்த்தெழுதல் என்று வேதம் ஒரு தனிப்பெயர் கொடுக்கின்றது. The resurrection of the first fruits. முதற் பலன்களாக உயிர்த்தெழும்புகிறவர்கள், அவர்கள் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு அது உயிரோடு இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களும் சேர்ந்துதான் 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே பங்கு பெறுகிறவர்கள். அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் முடித்து இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகை, இந்த பூமியிலே அர்மகதோனில் யுத்தம் செய்து ஜெயித்து இந்த 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கும்படியாய் அவர் ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிற அந்த வருகையிலே ஏற்கனவே முதற் பலன்களாய் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாம் அவரோடு கூட வருவோம். அல்லேலூயா. அதான் வெள்ளை குதிரைகளின் மேல் புறப்பட்டு வருவார்கள் என்று சொன்ன அனுபவம். வருவோம். வரும்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இந்த 7 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவருடைய முத்திரை தரிக்காமல் சொரூபத்தை வணங்காமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்று அந்த உபத்திரவத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகள், அவர்களுடைய உயிர்த்தெழுதல். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்ப இந்த 2 உயிர்த்தெழுதலுக்கும் சேர்த்து ஒரு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசரக்ஷன். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல 2 பாகம். ஒன்று முதற் பலன் உயிர்த்தெழுதல், அடுத்தது இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல். இந்த 2ல் 1ல் ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் பரிசுத்தவான், அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த 2லையும் தப்பிட்டான், அவன் வரலன்னு சொன்னா அவன் பாவி. அவன் பாவிகளுடைய உயிர்த்தெழுதல்ல கடைசியில வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால்தான் என்ன செய்வான், வருவான். அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்கதாய் ஆக்கினை அடையும்படி அவர்கள் அக்கினி கடலிலே நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே தள்ளப்படுவார்கள். எனவே அந்த 2ம் மரணத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த 1000 வருஷ அரசாட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால், ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியம்,
அல்லது கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற பாக்கியம். இதில் ஒன்றில் அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல போயிடணும். விடுவிட்டால் அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன? அந்திகிறிஸ்து காலத்துல அடிகோல பாடுபட்டு ஆத்மாவை எப்படியாவது தப்புவித்துக் கொண்டால் இரத்த சாட்சி உயிர்த்தெழுதல என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் அது வந்து பயங்கரமான காரியம். அதுக்காக ஒரு ஆள் காத்திருக்க கூடாது. அதை போல பரிதாபம் கிடையாது. ஏன்னா நீ கிருபையின் காலத்துல உனக்கு நல்ல உணர்வெல்லாம் தந்தேன், நல்ல பாக்கியம் எல்லாம் தந்தேன், நீ அதுல விளையாட்டு காட்டிக்கிட்டு இப்ப நீ அந்திகிறிஸ்து காலத்துல ரசிக்கப்படலாம்னு பாக்குற, போன்னு சொல்லி தள்ளிடுவார். புரியுதா? ஆனா சிலருக்கு யாரோ கிருப பாராட்டுவார், அது அவருக்கு தெரியும். யாருக்கு கிருப பாராட்டுவாரோ தெரியல. அவர்கள் இரத்த சாட்சிகளா மறித்து வந்து சேருவார்கள். அதனால அந்த லிஸ்ட்ல தப்பிச்சு எப்பவும் சிலருக்கு தான் உண்டு. சோம்பேறிகளா இருந்து நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தள்ளி 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 கடைசியில எப்படியாவது பாஸ் ஆகலாமான்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் உண்டு. இந்த விஷயத்துல அப்படி இருந்து விடாதிருங்கள், நிச்சயம் தோல்விதான். எனவேதான் சொல்லுகிறது. அதனாலதான் அதிகமா இதுகளை பற்றி எல்லாம் ரொம்ப விளக்கி பேசுறது கிடையாது. நாம எதைத்தான் ரொம்ப முக்கியப்படுத்தி பேசணும்? இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். அதுல நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல் அல்லது இரத்த சாட்சியின் உயிர்த்தெழுதல், இந்த இரண்டில் ஒருவன் உயிர்த்தெழும்புகிறான் சொன்னா அது அவன் பெற்ற பாக்கியம். அல்லேலூயா. அவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். காலம் கடைசி, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து நீங்கள் கர்த்தருக்குள் வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் ஒரு பிரகாசமான வாழ்க்கை செய்யுங்கள். இந்த உலகம் மாயை, இந்த பூமியில் கண்ணால் காண்பதெல்லாம் அழியும், எல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டு போய்விடும். ஆனால் நாம் இயேசுவுக்காய் வாழ்ந்தோம் என்றால் அன்று பாக்கியசாலிகளாயிருப்போம். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, முதலாவது என்ன? இரண்டாம் மரணம் நம்மை சேதப்படுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு பெரிய பாக்கியம். மத்தேயு 5:10 கர்த்தர் சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இந்த கிருபையின் காலத்திலும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற மக்கள் உண்டு, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை தருவார். எந்த நீதி நிமித்தம்? தேவ நீதி நிமித்தம். அல்லேலூயா. தேவ நீதி நிமித்தமாக துன்பப்படுகிற அனைவருக்கும் வசனத்தின்படி வாழ்ந்ததுனால, தேவ நீதியை நிறைவேற்றினதுனால வருகின்ற துன்பங்களை அடைகிற அனைவருக்கும் என்ன உண்டு? பரலோக ராஜ்யம் உண்டு. மாத்திரமல்ல, 7 அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஒரு சிறு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற இரத்த சாட்சிகளாய் மறிக்கவிருக்கிற அவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அது மட்டுமல்ல, இந்த பாக்கிய வசனத்திலே வெளிப்படுத்தல்ல 1000 நாம் ஆளுகை செய்வோம் சொல்லியிருக்கே, அதையும் இயேசு மலை பிரசங்கத்திலே சொல்லாமல் இல்லை. மத்தேயு 5:5 சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமி என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார். எந்த வசனம் திருமித்தம் வருகிற எந்த பாடுகளையும் சகிக்கின்ற சாந்த குணம், கர்த்தருக்காக ஜீவிப்பதில் சுவிசேஷத்து நிமித்தம், வசனத்து நிமித்தம், உபதேசத்து நிமித்தம் வாழுகின்ற வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களை சகிக்கின்ற ஒரு சாந்த குணம். எடுத்துச்சாட்டங்கள், ஆத்திர பேச்சுகள், சண்டையிடுதல்கள், மோதல்கள், இதெல்லாம் இல்லாம சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார். எழுத்தின்படி இதே பூமியை 1000 நாம் சுதந்தரிக்கவும் ஆளுகை செய்யவும் தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அத்துடைய காலம் துணிக்கும் பொழுது நித்திரை செய்கிற பக்தரெல்லாம் உயிர்த்து மேலே எழும்பும் பொழுது நானும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருப்பேன். அல்லேலூயா. அவரோடு கூட இந்த உலகத்திற்கு வந்து 1000 அரசாட்சி செய்வேன். அல்லேலூயா. எனவே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். 6 வெளிப்படுத்தல் 22:7 வாசியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. முதல்ல வாஸ்தவ வசனத்திலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவு பகுதியிலே திரும்ப எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வாசிக்கிறோம், கேட்கிறோம், போதிக்கிறோம், நல்லது. ஆனால் வாசிக்கிறதில் எத்தனை நாம் கை கொண்டிருக்கிறோம்,
கேட்கிறதில் எத்தனை நாம் கை கொண்டு வாழுகிறோம், நாம் போதிக்கிறதில் எந்த எவ்வளவு காரியங்களை நாம் கை கொண்டு வாழுகிறோம், இதுதான் மெய்யான பாக்கியத்தை நமக்கு தருகின்றது. ஆமேன், அல்லேலூயா. பலவேளை நிறைய வாசிக்கிறோம், வாசிக்கணும், ஆனா வாசிக்கிறது எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், வாழ்க்கையில அதை கை கொள்ளணும், அதை அனுபவமாக்கணும், அதன்படி செய்ய வேண்டும். கேட்கிறோம், அதன்படி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், அதுபடி நாமும் என்ன செய்ய வேண்டும், கை கொண்டு வாழ வேண்டும். அப்படி இந்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொண்டு வாழுகிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், ஆனால ஜாக்கிரதையோடு பயபக்தியோடு நீ இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் உள்ள எல்லாவற்றுக்கும் என்ன செய், கை கொண்டு வாழ், கீழ்ப்படிந்து வாழ். அன்பானவர்களே, இன்றைக்கு வசனத்திற்கு நடுங்கி வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். எந்த வசனத்தை வாழ்க்கையில கை கொள்ள முடியாமல் நாம் திணறுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ, அந்த விஷயங்களை முக்கிய ஜப குறிப்புகளாக உங்கள் தனி ஜபத்திலே கர்த்தருடைய பாதத்திலே வைத்து தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு விரிவாய் பேச வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். எந்த விஷயத்தில் வசனம் இப்படி சொல்லுகிறது என்று வாசித்தோம் அல்லது கேள்விப்பட்டோம், நாம் கூட மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அந்த விஷயத்தில் நமக்கு இன்றைக்கு ஏதோ சில காரியங்களில் ஜீவிக்க முடியாதபடி சில நெருக்கங்கள் அல்லது சில நமக்குள்ளே சில தடைகள், சில விருப்ப குறைவுகள், சில தோல்விகள் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற விஷயங்களை குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அவைகளை தனி ஜபத்திலே கர்த்தருடைய பாதத்தில் வைத்து, அப்பா உடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் கூட இதை வாசித்திருக்கிறேன், கேட்டிருக்கேன், நானும் சிலருக்கு சொல்லி இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் குறை இருக்கிறது என்று உண்மையாய் உணர்ந்து தாழ்த்தி அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்டால் எந்த குறைவிலிருந்தும் கர்த்தர் நம்மை நிறைவாக்க வல்லவர். அல்லேலூயா. எந்த தோல்வியிலிருந்தும் மறுபடியும் ஜெயத்திற்கு கொண்டு வர நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எனவே வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதை கை கொள்ள முடியலன்னு அங்க தள்ளிட்டோம்னா அது பெரிய தீமையை நாளைக்கு கொண்டு வரும். அதனால வசனங்களை தள்ளிவிடக் கூடாது. எதுக்கு நமக்கு கை கொள்ள முடியலையோ அதை முக்கிய விஷயமா எடுத்து ஆண்டவர் பாதத்துல வைத்து பேசி ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்து தாழ்த்தி எப்படியாயிலும் அதை கடைபிடிக்க செயல்படுத்த ஆண்டவரிடத்திலே கெஞ்ச வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தரை விரும்புகிறார். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தருடைய பாதத்தில் கெஞ்சும் பொழுது எவ்வளவு அற்புதங்களை தேவன் நமக்கு செய்கிறார். அப்படியானால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய பாதத்தில் கெஞ்சினார், அவர் அதை விட அதிக அளவிலே அவர் பெரிய ஆசீர்வாதங்களை வளர்ச்சியை நமக்கு தருவார். ஆமென். இது அநேகர் செய்கிறது இல்லை. எப்பவும் கண்ணால காண்கிற காரியத்துக்கே ஜபிக்கிற ஒரு பழக்கமாகி விட்டது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இடையேற்றத்துக்காக நாம் ஜபித்தால் கர்த்தருடைய உள்ளம் நம்மை அதிகமாய் விரும்பும், நேசிக்கும். அதுக்காக ஜபிக்கிறத விட இதுக்காக ஜபிக்கிறது சீக்கிரமா கிரிய நடக்கும். அல்லேலூயா. எனவே உங்கள் தோல்விகள் குறைவுகள் எது இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. கண்டுகொள்ளாமல் விடுகிறது பெரிய தீமையை கொண்டு வரும். அதை எடுத்து தேவ சமூகத்துல முக்கிய விஷயமாய் கொண்டு போங்கள். அப்ப கர்த்தருக்கு தெரியும், என் மகன் என் மகள் ஜாக்கிரதை உள்ளவள், என் வசனத்தை அசாதாரணமாய் விட்டு விடாமல், கண்டும் காணாதது போல விடாமல், அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து விட்டு ஒரு உணர்வற்ற ஜீவியம் செய்யாமல், என் பிள்ளை ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துட்டு அப்பா தவறிட்டேன், என்ன மன்னிங்க, எனக்கு கிருபை தாங்கன்னு கெஞ்சுகிறானே கெஞ்சுகிறாளே என்று நினைத்து அவர் மிகுந்த இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவர் மிகுந்த இரக்கம் செய்வார். இப்படி வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசியாக சொல்லியிருக்கு, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கற்பனைகளின்படி செய்தால் கிடைக்கிற பாக்கியம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கிடைக்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள், அதாவது நவயெருசலேம் என்கிற பரலோக மோட்ச பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, 1000 வருட அரசாட்சி முடிந்து அங்கே மறுபடியும் சாத்தான் ஆனவன் கட்டவிழ்த்து விடும் பொழுது, 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் பொழுது சாத்தானை சிறை வைத்து விடுகிறார். அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசியை அங்கே அக்கினி கடல்ல போடுகிறார், அரசாட்சி செய்கிறார். முடிவிலே 1000 வருஷ அரசாட்சி முடிந்த உடனே திரும்ப சாத்தானை பாதாள குழியிலிருந்து அவிழ்த்து விட்ட உடனே
அடுத்த யுத்தத்தை கொண்டு வருகிறார். அந்த யுத்தத்தையும் இயேசு ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் இந்த வானம் சுருட்டப்பட்டு போகும், பூமி அழிந்து போகும், புதிய வானம் புதிய பூமி தேவன் உருவாக்குகின்றார். வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து எல்லா மனிதர்களையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து அவரவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்த தண்டனைகள் அவர் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்த பிற்பாடு அவர் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், முதற் பலன்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இரத்த சாட்சிகளாக உயிர்த்தெழுந்தவர்கள், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற பாக்கியசாலிகள் நாம். புதிய எருசலேம் என்கிற அந்த அருமையான தேவனுடைய மோட்ச பட்டணத்திலே நித்திய நித்தியமாய் காலமாய் வாழுகின்ற பேரின்ப பெருவாழ்வு பெறுவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி அடைந்து இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் சதா காலமும் நாம் வாழ்வோம். இந்த பெரிய பாக்கியத்தை லிட்டரலி எழுத்தின்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. இது ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு காரிய உவமையும் உவமானமும் அல்ல, இது உண்மையா இனி நடக்க போகிற ஒரு உண்மை சம்பவம். ஆமென். அந்த பெரிய பாக்கியத்திற்காகத்தான் அன்பானவர்களே இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். சில நினைக்கிறார்கள், இவ்வளவு பெரிய காரியத்துக்கு ஆண்டவர் கொடி கொடியான மக்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்செடுப்பாரா? நோவா காலத்திலே எவ்வளவு திரள் கூட்டமான மக்கள் பூமியில் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த புதிய பூமியிலே ஒரே ஒரு குடும்பம், வெறும் 8 பேரை தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த ப்ரொபோஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. திரள் கூட்டம் அழிந்தது, ஒரு 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டு புதிய பூமிக்கு வந்தாங்க. அதே மாதிரிதான் இப்பொழுதும் இருக்கும். ஆகவே மீட்கப்படுகிற கூட்டம் சுருக்கமான கூட்டம், இடுக்கமான வாசல் வழி பிரவேசிக்கிறவர்கள் சிலர், அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி. அல்லேலூயா. கேட்டு போற வாசல் எப்படி கிடக்கிறது? திறந்து கிடக்கிறது. எல்லாம் கும்பல் கும்பலாக போவார்கள். ஆகவே நாம் அவரை பார்த்து இவரை பார்த்து ஓட்டத்தை இழந்து விடக் கூடாது. இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. எதற்காக நமக்கு அடுத்த பேர் பெரிய பாக்கியம்? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். அல்லேலூயா. ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டா நோயே வராது. ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டா ஏஜிங் ஆகாது, வயதாகாது. எப்பொழுதும் இளமை, என்றும் இளமை. அல்லேலூயா. மக்கள் இந்த உலகத்துல என்றும் இளமையா இருக்கணும்னு விரும்பி கண்ட கண்ட கிரீம்கள் எல்லாம் வாங்கி பூசி என்னெல்லாமோ இன்ஜெக்ஷனும் போட்டு மெடிசனும் ஏத்தி காலத்துக்கு முன்னே கிழவனும் கிழவியும் ஆயிடுறார்கள். எதுக்கு இந்த தவறான முயற்சி எடுத்து இந்த உலகத்துல வயதாயிரக்கூடாதா? வயதாயிரக்கூடாதா? ஒரு வெள்ளமுடி தெரிஞ்சிடக்கூடாது. உடனே டைய எடுத்து அடி. எதுக்கு இதெல்லாம் செய்தாலும் வெள்ள முடி உங்க கண்ட்ரோல்ல நிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசாகிறதும் உங்க கண்ட்ரோல்ல நிக்காது. ஆனா ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டா வயசே ஆகாது. அல்லேலூயா. அதை சாப்பிடணுமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். வஸ்திரங்களை என்ன செய்யணும்? சுத்தமா காத்துக்கொள்ளணும் வாழ்க்கையை. அப்ப ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டா வியாதியே வராது. ஜீவ விருட்ச கனி சாப்பிட்டா மரணமே கிடையாது. அதுக்குதான் ஜீவ விருட்ச கனி. அதைத்தான் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் வச்சிருந்தார். இந்த ஆதாமும் ஏவாளும் அதை சாப்பிடறாம எதை போய் சாப்பிட போறாங்க? விலக்கின கனியை சாப்பிட போய் துரத்தி விட்டு இனி போய் இவன் ஜீவ விருட்ச கனியை தொற்றக்கூடாதுன்னு தான் அவர் வீசுகிற சுடரளி பட்டயத்தை வச்சு அடைச்சு போட்டார். இனி தொடாத. ஆனால் நமக்கு இனி அதை தொடுகின்ற, அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் உள்ள கற்பனைகள், இதை செய்யணும்னு கற்பனை சொல்லியிருக்கார்களா? மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் எடு, கட்டளைகள், கற்பனைகள், பஸ்தாவி பெரு, வேறுபட்டு வாழு, அப்போஸ்தல உபதேசத்தை கைக்கொள், அந்யோன்யத்துல தரித்திரு, அப்பம் விட்டதில் தரித்திரு, செபத்துல தரித்திரு, பூர்ணமாகும்படி கடந்து செல்லு என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்றாரு பாத்தீங்களா? வேறுபாட்டுல இத்தனை காரியங்களை சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். கட்டளை, கட்டளை, கட்டளைக்கு கீழ்படிஞ்சே ஆகணும். அல்லேலூயா. கற்பனைகளை கை கொண்டால் கடைசியில கிடைக்கிற பாக்கியம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை, ஏவாள் இழந்து போன அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம். அந்த பரம எருசலேம் அழகிய பட்டணத்துக்குள் வாசல்கள் வழியாய் கம்பீரமாய் வெற்றியாய் பிரவேசித்து நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு மகிழ்ந்திருந்து நித்தியத்தை ஆளுகை செய்யக்கூடிய பட்டணமாகும். கேபிட்டல் சிட்டி, ராஜதானி பட்டணம் அந்த புதிய எருசலேம் பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆமென்.
நாம் அங்கே போய் வாழப் போகிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார். அதுதான் மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னார். அங்கே மூன்று வசனங்களிலே இந்த பேரின்ப பெருவாழ்வின் பாக்கியம் நினைப்பூட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று அன்பானவர்களே, இயேசு எந்த நேரத்திலும் வரலாம். நாம் ரெடியாக இருந்தோம்னா அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கடைசியிலே நாம் அடைய போகிற மாபெரும் பாக்கியம் புதிய எருசலேம் பட்டணத்துக்குள் பிரவேசித்து காலாகாலமாய் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் வாழுவோம், ஆளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, பரம எருசலேம், பரலோக மேன்மை, நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி, என்ன பாக்கியங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்! எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது! வாசிக்கவும் தியானிக்கவுமே இவ்வளவு இன்பம் என்றால், ஒரு நாள் நேரடியாய் வந்து அதை அனுபவிக்கையில் எத்தனை பேர் இன்பம் நாதா! அந்த பாக்கியத்தை குறித்த உணர்வினால் ஒவ்வொருவருடைய ஆவியும் ஆத்மாவையும் இந்த சிந்தை சித்த உணர்ச்சி எல்லாவற்றையும் நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம். ஆமென். நாங்கள் வஸ்திரங்களை சுத்தமாய் காத்துக்கொண்டு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பெறத்தக்கதாய், அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி பெறத்தக்கதாய், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி பெறத்தக்கதாய், எங்களை நாங்கள் வெற்றியாய் நிறுத்தி கொள்ள எங்கள் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு பூரண ஒத்தாசை தரும்படி, எங்களை வழி நடத்தும்படி, ஆண்டு நடத்தும்படி நாங்கள் ஜெபித்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. இவ்விதமான எங்களை மேன்மையுள்ள தேவராஜ்யத்திற்காக, தேவனுடைய அந்த பரம எருசலேமுக்காய் ஆயத்தம் பண்ணக்கூடிய இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் உள்ளங்களில் தங்கி இருக்கட்டும். இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். எங்களுக்குள்ள அந்த தேவ பயமும் தெய்வ பக்தியும் அதிகமாய் பெருகட்டும் அப்பா. அந்த பேரின்ப பாக்கியத்தை, உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த மாயையான சந்தோஷங்களால் அந்த உண்மையான சந்தோஷத்தை இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே வந்து வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும், ஆண்டவரே இவர்களை வழிநடத்துகிற எங்களையும் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு வந்தாய் உம்மோடு நின்று உம்மை மகிமைப்படுத்தவும் நீடூழி காலம் உம்மோடு வாழவும் ஆளவும் எங்களுக்கு பாக்கியம் தாரும். அதற்காக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.